ஆந்திர மாநிலம் அல்லூரு சீதா ராமராஜு மாவட்டத்தில் பயணிகளை இறக்கிவிட்டு சொகுசு பேருந்திற்கு மாவோயிஸ்டுகள் தீ வைத்துள்ளனர். நமது செய்தியாளர் ஸ்ரீராம் இணைப்பில் இருக்கிறார். ஸ்ரீராம் வணக்கம். சொகுசு பேருந்திற்கு மாவோயிஸ்டுகள் தீ வைத்துள்ளனர், கூடுதல் விவரம் என்ன ஸ்ரீராம் சொல்லுங்க. வணக்கம் விவானிகா. ஒடிசா மற்றும் ஆந்திர மாநிலத்தில் இடையில் இருக்கக்கூடிய எல்லைப்பகுதியில் அந்த மாவோயிஸ்டுகளை ஆதிக்கும் அதிகம் இருப்பதன் காரணமாக பல்வேறு நடவடிக்கைகள் மத்திய மாநில அரசுகள் எடுத்து வருகிறது. இதனை ஒட்டிதான் ஆந்திர மாநிலம் அல்லூர் சீதாராமராஜு மாவட்டத்தில் உள்ள கொத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒடிசாவில் இருந்து ஹைதராபாத் நோக்கி சென்ற சொகுசு பேருந்தை சிறைப்பிடித்து அந்த பேருந்தை அங்கிருக்கக்கூடிய பயணிகளை நடுவழியில் இறக்கிவிட்டு அந்த பேருந்தில் முழுவதுமாக தீயிட்டு கொளுத்தி இருக்கிறார்கள். அந்த தீயிட்டு கொளுத்தியதில் முற்றிலுமாக அந்த பேருந்துமானது சேதமடைந்து தீக்கரையானது. இதனையடுத்து அங்க இருக்கக்கூடிய பயணிகள் நடுவழியில் நின்று கொண்டிருந்த பயணிகள் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். அந்த போலீசார் அந்த பகுதிக்கு விரைந்து சென்று அந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் போலீசார் அப்பகுதிக்கு சென்று அந்த பேருந்தை முற்றிலுமாக எரிந்து கொண்டிருந்த பேருந்தை முற்றிலுமாக அணைத்து கட்டுப்பாட்டு கொண்டு வந்தனர். இருப்பினும் நடுவழியில் நின்று கொண்டிருந்த பயணிகளை ஹைதராபாத்துக்கு மற்றொரு பேருந்துகள் மூலியமாக மாற்று பேருந்து மூலியமாக அந்த சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தனர். இந்த இது குறித்து அந்த பகுதியில் வழக்கு பதிவு செய்து அந்த மாவோயிஸ்டுகள் சம்பந்தப்பட்ட மாவோயிஸ்டுகள் குறித்தும் அதே போல் அந்த தேடுதல் பணியில் அதிகாரிகள் படையினர் மற்றும் போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து அந்த மாவோயிஸ்டுகள் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தும் வகையில் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கை மேற்கொண்டதன் காரணமாக அந்த மாவோயிஸ்டுகள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாகவும் அந்த மாவோயிஸ்டுகளை கண்டறியும் பணியிலும் அவர்களை தேடும் பணியும் இரவு பகலாக நடைபெற்று வருகிறது. அந்த ஹைதராபாத்திலிருந்து ஒடிசா நோக்கி சென்றிருந்த அந்த பேருந்தில் அந்த தீக்கரையானது அந்த நடுவில் பொதுமக்களை சம்பந்தப்பட்ட ஊர்களுக்கு அனுப்பி வைக்கும் பணியில் தற்போது போலீசார் மற்றும் அதிகாரிகள் படையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த பேருந்து தீக்கரையானது சம்பவம் அந்த பகுதியை பரபரப்பு ஏற்படுத்தியது. இருப்பினும் அப்பகுதியில் தொடர்ந்து போலீசார் பாதுகாப்பு பணியிலும் அந்த மாவோயிஸ்டுகளை தேடும் பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள்.